அஸ்லாம் அலைக்கும். ஹோப் யூலா டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணினேன். ஏன்னா வளமையாகவே வீக்லி ஒரு 2-3 வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்டில் உங்கள் எல்லாரோட இருக்கிற மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் கம்யூனிட்டி பார்லையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப வீட்டில் பிஸியாகவும் இருந்தேன், அதே மாதிரி சின்னவங்களோட ஸ்கூல் வேலையாக வந்ததுனால வீடியோ போட முடியலை. ஸோ இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஈவினிங்லேருந்து தான் ஷூட் பண்ணியிருந்தேன். பொதுவாக ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே ஈவினிங்கில் டீ குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒர்க்குக்கு போகிற ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பேசிக்கொண்டு அந்த டீயை குடிக்கும்போது மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷமாகவும் இருக்கும். அண்ட் அதை நீங்களுமே ஃபீல் பண்ணியும் இருப்பீங்க. கல்ஃப் கண்ட்ரீஸில் கப்சா ரைஸ் மந்தி ரைஸ் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி தான் குபுஸ் ரொட்டியும். எங்களோட டிபார்ட்மெண்ட்டு கீழே பேக்கரி இருக்கிறதுனால நமக்கு சுடிச்சுட்டு குபுஸ் ரொட்டி வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீஃப் கறியோட பருப்பு கறியும் செஞ்சு குபுஸ் ரொட்டி தான் சாப்பிட்டுருந்தோம். அதுவும் சுடிச்சுட ரொட்டியோட இது மாதிரி கறிக்கு நல்ல காம்பினேஷனும் இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஒண்டா கதை பேசி சாப்பிடும்போது இன்னும் அருமையாகவும் இருந்தது. நம்ம எல்லாருக்குமே டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது மாதிரி கிச்சனை கிளீன் பண்ணும்போது மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும் இல்லையா. அன்றைக்குரிய எல்லா வேலையுமே நல்லபடியாக முடிச்சுட்டு ஃபைனலாக செய்ய போகிற வேலை பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கிளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். அண்ட் அதையும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். எப்போவுமே நம்மளுடைய வேலைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் செய்ய பழகிட்டோம் அப்படின்னா நம்ம தூங்க போகும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். நீங்களுமே இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்ம காலையிலிருந்து நைட் வரைக்கும் கண்டினியூஸாக வேலை செய்யும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா காலையில் எவ்வளோ சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை செய்வோமோ அதே உற்சாகத்தோடு நைட் வரைக்கும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான நாட்கள் தான். ஒரு நாள் டயர்டாக இருப்போம், இன்னொரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிற எல்லா வேலையுமே நம்ம மனசால் விரும்பி சந்தோஷமாக செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த நாள் அவ்வளோ அழகானதாக மாறும். ஸோ ஒவ்வொரு நாட்களையும் அழகாக மாற்றுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. வளமையாக ஸ்கூல் பஸ் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கிட்ட வந்துடும். அதுக்கு முதல் அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு வைக்கணும். ஏர்லி மார்னிங் எழும்பி அவங்களோட வேலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோவா டைம் கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி மாமா மாமி வந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் வீட்டுக்கு கூட்டி வரத்துல இருந்து இந்த வேலை எல்லாமே மாமா மாமி தான் பொறுப்பெடுத்து செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ நல்லபடியாக சின்னவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா நானும் மாமியும் வாக்கிங் போவோம். அண்ட் வெயிட் லாஸ் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற ஒரு விஷயந்தான், கஷ்டப்பட்டு வெயிட்டை குறைச்சிடலாம், குறைச்சதுக்கு அப்புறமா எப்படி கூட்டிக்காமல் பாதுகாக்கலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு டிப்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்துட்டாலே போதும், நம்ம குறைச்ச வெயிட்டை 1 கிலோ சரி கூட்டிக்காமல் அதே கணக்கில் நம்ம இருந்துடலாம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான டிப்ஸோட ட்ரிக்ஸோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி அப்கமிங் விலாக்ஸில் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டீ டைம் தான். அன்றைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் டீயும் குடிச்சிருந்தோம்.
யூஏயில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ருசியாக ஹோம்மேட் கேக் அதே மாதிரி டெசர்ட் ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்காக தான் டெசர்ட் பிளேஸ் இருக்கிறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிக்னேச்சர் கேக் அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஜெலி புடிங் அண்ட் அது கூடவே சொக்கோ செரி வெல்வெட் டெசர்ட்டுமே அனுப்பியிருந்தாங்க. இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த டெசர்ட் ரெண்டுமே சின்னவங்க ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அதுலேயுமே அதில் டேஸ்ட்டாக இருக்கட்டும் அது ஃப்ளேவராக இருக்கட்டும் ரொம்பவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி டேஸ்ட் வைஸும் அட்டகாசமாக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிக் டீல் ஆஃபர் போய்கொண்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போவே அவங்கள இன்ஸ்டாகிராமில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை கொடுத்துக்கொள்ளுங்க. அன்றைக்கு மார்னிங் கொலக்கந்தை அதாவது சாறு கஞ்சி தான் செஞ்சுருந்தோம். நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ ரெசிபியுமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கப் பச்சரிசியை இது மாதிரி பிளெண்டரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் லேஸாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது அறுவல் நொறுவலாக வர மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டாலே தாராளமாக போதும். ரொம்ப பவுடராக பிளெண்ட் பண்ணிடாமல் வீடியோவில் பார்க்குற மாதிரி அறுவல் நொறுவலாக பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு தண்ணி எந்தளவு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவு இல்லாட்டி 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அரிசி வேகும் வரைக்கும் நம்ம கீரையிட சாரை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அன்றைக்கு நான் பொன்னங்கனி கீரை மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ 1 கப் அரிசிக்கு இது மாதிரி 1 கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வல்லாரக்கீரையும் பொன்னங்கனியும் சேர்ந்து கூட பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 3-4 வெள்ளைப்பூண்டு சின்ன சின்னதாக இடித்து எடுத்துக்கொள்ளுங்கள். அண்டு தேங்காய் பூடு அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ தாராளமாக போதும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லாவே சாறு வார அளவுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வளமையாக நம்ம தேங்காய் பால் பிளெண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் முதலாவது தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். 2வது 3வது தேங்காய் பால் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை இது மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் நல்லாவே மிளகு பவுடர் பண்ணது போடாமல் இது மாதிரி துண்டு துண்டு அரிக்கிற மாதிரி மிளகு சேர்த்திங்க அப்படின்னா கஞ்சி குடிக்கும்போது கடிப்படுற நேரம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துருந்த அரிசி பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணதுனால கடைய வேண்டிய அவசியமே இருக்காது. தண்ணி நல்லா வற்றி அரிசி வெந்ததுக்கு அப்புறமா கடைஞ்ச பதத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம இடிச்சிருந்த மிளகையும் சேர்த்து அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த முதலாவது தேங்காய் பால் அதாவது கீரையோடு சேர்ந்த அந்த சாரோடு சேர்ந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம செய்ய போகிற இந்த சாறு கஞ்சி நல்ல பதத்தில் சூப்பராக கிடைக்கும். முதல் தேங்காய் பாலை நல்லா கஞ்சோடு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி 1/4 பங்கு ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது தான் அந்த கொலக்கந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வாங்குகிற மாதிரியான டெக்ஸ்சரில் நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ அதையுமே கஞ்சோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதே பிளெண்டர் கப்பில் 2வது தேங்காய் பால் 3வது தேங்காய் பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஞ்சிட பதம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு தேங்காய் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட கலந்து எடுத்துட்டாலே தாராளமாக போதும்.
பொதுவாக இது மாதிரி சாறு கஞ்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கவே கூடாது, ஏன்னா சாறு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மீதமான சூட்டில் லேசாக இது மாதிரி தலாவி விட்டிங்க அப்படின்னாலே கஞ்சி வந்து ரெடி ஆகிரும். பொதுவாக சாறு கஞ்சி குடிக்கும்போது சக்கரை கட்டியோட சேர்த்து குடிச்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ வீட்டில் அன்றைக்கி சக்கரை கட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து பேரிச்சம்பழத்தோடு தான் பொதுவாக எல்லாருமே இந்த சாறு கஞ்சி குடிச்சிருந்தேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சாறு கஞ்சி செய்யும்போது நீங்கள் அரிசை பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை, விருப்பமாக இருந்தால் பிளெண்ட் பண்ணாமலும் செய்யலாம். பட் என்ன இதில் இருக்கிற ஒரு நன்மை அப்படின்னா, பிளெண்ட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா குயிக்காகவே இந்த சாறு கஞ்சி செஞ்சிடலாம். எக்ஸாக்டாக ஒரு 20 நிமிஷம் கூட அதிகம்தான், அந்தளவுக்கு குயிக்காக அரிசியும் வெந்திரும். அதே மாதிரி கஞ்சி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது. ஃப்ரைடேல மட்டும் அயாமின் அயாத் ரெண்டு பேருமே 12:30 ஆகும்போது வீட்டுக்கு வந்துடுவாங்க. எப்போவுமே ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா அன்னைக்குரிய ஹோம்ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி எதுலையாவது ஒரு ஸ்டார் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி வெரி குட் வாங்கியிருப்பாங்க. அதை காட்டும் வரைக்கும் ட்ரெஸ் கூட கழட்ட மாட்டாங்க, ஃபுல்லாகவே ஸ்கூல் ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ட்ரெஸ் கூட கலட்டுறதுக்கு வருவாங்க. அண்ட் மாமி வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எக்ஸ்ட்ரா 2 கை முளைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா எல்லா வேலைகள்லையுமே அவங்களும் சப்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக இருக்குது. அண்ட் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து நைட் வரைக்கும் தனியாளாக ஒரு வேலையாக பார்த்து செய்யணும், பட் இப்போ அப்படி இல்லை, நிறையவே ஃப்ரீ டைம் கிடைக்கிது அல்ஹம்துலில்லாஹ். பட் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எனக்கு கஷ்டமாக தெரியுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வெளியில போயிருந்தோம், மாமி ஜப்பார் பாய் பிரியாணிக்கு ஃபேன் அப்படிங்கிறதுனால அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இருந்தோம். அண்ட் மாமா மாமி துபாயை விட்டு போறதுக்கு நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்பிங் எல்லாமே இப்பவே ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மொடஸ்ட் ஃபேஷனில் இருந்து நமக்கு டாப் அதே மாதிரி அபாயாஸும் அனுப்பியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் போட்டிருக்கிற அபாயா அவங்க அனுப்பின அபாயா தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது, ரொம்ப ஒரு யூனிக்காகவும் இருந்தது, நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிருப்பீங்க. அண்ட் அவங்கக்கிட்ட இதே மாதிரி அபாயா டாப்ஸ் இருக்கிற மாதிரி ரெடிமேட் ஷல்வாஸுமே அவங்க இப்போ ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ 2-3 பிக்சர்ஸ் நமக்கு அனுப்பியிருந்தாங்க, அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விருப்பமான ஆர்டர்ஸை நீங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.